Hi friends, welcome to Mullai Malargal. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னாக்கா ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போறோம். அதுவும் ரொம்பவே எம்மியான கேக் ரெசிபி. வீட்ல எப்படி ரொம்பவே ஈஸியா ரெடி பண்ணலாம்ங்கறத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் friends. சோ வீடியோவை skip பண்ணாம பாருங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னன்னாக்கா ஓரியோ பிஸ்கட் வந்து நான் ஒரு 2 பாக்கெட் எடுத்து வச்சிருக்கேன். 2 பாக்கெட் ஓரியோ பிஸ்கட்டை ஃபுல்லா பிரிச்சு எடுத்துக்கிட்டு அதுல சென்ட்ரல்ல உள்ள க்ரீம் இருக்கு பாத்தீங்களா? அத நான் தனியா பிரிச்சு எடுத்து வச்சுக்க போறேன். எல்லா பிஸ்கட்ல உள்ள க்ரீமையும் நான் தனியாக எடுத்து வச்சுட்டு அதை வந்து நம்ம லாஸ்ட்ல க்ரீம்ஸ் கேக்குக்கு மேலே க்ரீம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு பிஸ்கட்டாக எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு பிஸ்கட்டை நல்லா மிக்சியில் போட்டு அடித்து மாவாக எடுத்துக்கலாம். என் பையன் ரொம்பவே கேக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாக்டவுனில் போயிட்டு நம்ம வெளியில் போய் எங்கேயும் கடையில் போயிட்டு கேக் வாங்கி கொடுக்க முடியல. அதனால நான் வீட்லேயே அவனுக்கு செஞ்சு கொடுத்தேன். அதே மாதிரி நமக்கு பர்த்டே உள்ளவங்களுக்கு வெளில போய் ஷாப்பில் போயிட்டு கேக் வாங்க முடியாது இல்லையா, அவங்கெல்லாம் வீட்லேயே ரொம்பவே ஈஸியாக செஞ்சு கேக் கட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லாமே பிரித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை நம்ம க்ரீம் செய்கிறதுக்கும் இதை கேக் செய்கிறதுக்கும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மிக்சியில் போட்டு இதை நல்லா பவுடர் மாதிரி அடிச்சுக்கலாம். கேக்குனாவே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது நம்ம கடையில் வாங்கி கொடுக்காம நம்ம வீட்லேயே செய்யலாம். அது ரொம்ப ஈஸியாக செய்கிறதுக்காக தான் ஓரியோ பிஸ்கட் எடுத்துருக்கேன். இது வந்து ஒரு 10 மினிட்ஸில் நம்ம ரெடி பண்ணிடலாம். ரொம்ப டைம் எடுத்துக்காது, 1 ஹவர் அந்த மாதிரிலாம் டைம் எடுத்துக்காது. இப்போ பாருங்கள், இது நல்லா பவுடர் போல் நல்லா ரெடியாகி வந்துடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டு இதில் நம்ம பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம இதுக்கு தேவையான பால் எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எடுத்தோடனே ஊற்றிட்டாக்க ரொம்ப லூஸ் ஆகிடும். இதில் வந்து நான் இப்போது கேக்குக்கு தேவையான பேக்கிங் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். நான் 2 பாக்கெட் தான் எடுத்திருக்கேன், அதனால் சின்ன 1 ஸ்பூன் போடலாம். டேபிள் ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதில் நம்ம பால் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது, கரெக்டாக அந்த கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சு. ஒரு லம்ஸ் கூட இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி தூக்கி ஊற்றுனா அந்த பதத்தில் இருக்கணும். இப்போது நம்ம கேக்கு செய்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு பேனை எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் பட்டர் போட்டு தேய்ச்சிக்கலாம். கீழே பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. அது மேலே நான் ஒரு பட்டர் பேப்பர் போட போகிறேன். பட்டர் பேப்பர் போட்டு அந்த பட்டர் பேப்பர் மேலேயும் கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கேக் மிக்ஸை அதில் ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ்லேருந்து 15 மினிட்ஸ்க்குள்ளே இது பேக் ஆகிடும். ரொம்ப டைம் எடுத்துக்காது, ஏன்னா பிஸ்கட் ஆல்ரெடி குக்கிங் பிஸ்கட் தான். அதனால இது வந்து ரொம்ப டைம் எடுத்துக்காது. 50 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் அதுக்கெல்லாம் அவசியமே கிடையாது. ஒரு 10 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். ரொம்பவே குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மிக்ஸை இதில் ஊற்றிட்டு அடுப்பை பற்ற வச்சு அடுப்பை ரொம்பவும் லோ ஃப்ளேமில் வைக்கணும். மீடியம்லேயோ ஹைலியோலாம் வைக்க வேணாம். ரொம்ப ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிளாஸை போட்டு மூடி வச்சுருங்க. அடுப்பை பற்ற வச்சுட்டு இப்போ இதை அடுப்பில் வச்சுட்டேன். இது ஒரு 10 மினிட்ஸ்லேயே குக் ஆகிடும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னாக்க நம்ம அதுக்கு க்ரீம் ரெடி பண்ணலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த க்ரீமில் கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஒரு 20 மினிட்ஸை ஒரு மிக்ஸ் பண்ணிங்கன்னாக்கா நல்ல ஒரு க்ரீமாக வந்துடும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு என்ன கூட போதும், நல்லாவே க்ரீம் வந்துடும். இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதை நம்ம ஃப்ரீசரில் வச்சோன்னா நல்ல டைட்டாக நமக்கு க்ரீம் கிடச்சிரும். இன்னும் திக்காக வேணும், இன்னும் கொஞ்சம் பால் திக்க கம்மியாக பண்ணி இன்னமும் திக்காக வச்சுக்கலாம். இப்போ நான் இதை ஃப்ரீசரில் வச்சிட்றேன். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து இதை எடுத்துக்கலாம். அதுக்கு நல்லா ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். பாருங்கள், 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கேக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ஒட்டவே இல்லை. இது இப்போ நல்லா ஆற விட்டு நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். கேக்கு இப்போ நல்லா ஆறி வந்துடுச்சு.
இப்போ நாம் இதை ஒரு ப்ளேட்டில் மாற்றிக்கிட்டு இதை நம்ம பர்த்டே கேக் மாதிரி அப்படியே மேலே க்ரீம் அப்ளை பண்ணி கட் பண்ணி சாப்பிட்றதுனால சாப்பிட்லாம், இல்லை கேக் மாதிரி நம்ம பீஸ் மாதிரி போட்டு கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம். பசங்களுக்கு பேக்கரி கேக் மாதிரி கட் பண்ணி நம்ம கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம். நான் இப்போ இதை பேக்கரி கேக் மாதிரி கட் பண்ண போகிறேன். என் பையன் பக்கத்தில் நின்றுட்டு அம்மா ரெடி ஆகிடுச்சா ரெடி ஆகிடுச்சான்னு கேட்டுகிட்டே இருக்கிறான். குழந்தைங்களுக்கு நம்ம வீட்லேயே ரொம்பவே ஈஸியாக இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான், ரொம்பவும் டைம் எடுக்காது, ரொம்பவே குயிக்காக செஞ்சிடலாம். இப்போ நான் இதை பீஸ் பண்ணிட்டு கட் பண்ணிவிட்டு இப்போ இதை எடுத்து வச்சுருக்க க்ரீம் பார்த்திங்களா, இதை ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துகிட்டேன். இப்போ இது கொஞ்சம் நல்லா கெட்டியாக வந்துருச்சு. இன்னும் கெட்டியாக வேணும்னாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தாக்கா கெட்டியாகும். நான் கொஞ்சம் லூஸாக தான் வச்சுருக்கேன், ஏன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், நல்லா ஜில்லுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு பசங்களுக்கு. இது மேலே க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க 100 பீஸை தூக்கி அது மேலே வச்சிடலாம். அடுத்ததாக இதோட டாப்லையும் நம்ம மேலே க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு இதை நமக்கு தேவையான அளவுக்கு பீஸ் போட்டுக்கலாம். பார்க்கவே ரொம்பவே எச்சி ஊறுதல, ரொம்பவே எம்மியான கேக் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்பவே குயிக்காக, ரொம்பவே ஈஸியாக, எந்த இன்க்ரீடியன்ஸும் தேவையில்லை. ஓரியோ பிஸ்கட், பேக்கிங் பவுடர், ரெண்டே பொருள் தான். ரொம்பவே ஈஸியாக கேக் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு நீங்களும் ரொம்பவே ஈஸியாக செஞ்சு கொடுங்க. பாருங்கள் இப்போ ரொம்பவே சுவையான கேக் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், முல்லை மலர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் சிம்பில் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.